வணக்கம். வாட்ஸ்அப்பில் ஒரு அற்புதமான விஷயம் படித்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தினம் ₹86,400 அப்படின்னு சொல்லி ஒரு வாசகர், யூடியூப் வாசகர் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அவருடைய கருத்தை வந்து பதிவிட்டுருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன கற்பையான கதை. அந்த கதையை நீங்கள் இதில் படிச்சிக்கவும் செஞ்சுக்கலாம், நான் சொல்வதை கேட்கவும் செய்யலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன கற்பனை, விருப்பமுடன் படியுங்கள். ஒரு போட்டியில் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. பரிசு என்னவென்றால், ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் வங்கி கணக்கில் ₹86,400 உங்கள் சொந்த செலவுக்காக வரவு வைக்கப்படும். ஆனால் இந்த பரிசுக்கு சில நிபந்தனைகள் உண்டு. அவை, அந்த நாளில் நீங்கள் செலவு செய்யாத பணம் உங்கள் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். உங்கள் பணத்தை நீங்கள் வேறு கணக்கிற்கு மாற்ற முடியாது. அதை செலவு செய்ய மட்டுமே உங்களுக்கு உரிமை உண்டு. ஒவ்வொரு நாளும் விடியும் போது உங்கள் வங்கி கணக்கில் அந்த நாளின் செலவிற்காக ₹86,400 வரவு வைக்கப்படும். எப்போது வேண்டுமானாலும் வங்கி இந்த ஆட்டத்தை முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்தி கொள்ளலாம். வங்கி முடிந்தது கணக்கு என்று சொன்னால் அவ்வளவுதான், வங்கி கணக்கு மூடப்படும், மேற்கொண்டு பணம் வரவு வைக்கப்பட மாட்டார். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே அற்புதமான இது. உங்களுக்கு பிடித்த எல்லாம் வாங்குவீர்கள் இல்லையா? உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுக்கும் வாங்கி தருவீர்கள் இல்லையா? உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்வீர்கள். ஏனென்றால் அவ்வளவு பணத்தையும் உங்களுக்காக மட்டுமே செலவு செய்வது சாத்தியமில்லை என்பதால் அப்படித்தானே. முடிந்தவரை ஒவ்வொரு ரூபாயும் எப்படியாவது செலவு செய்து உபயோகிப்பதுதானே. உண்மையில் இது ஆட்டமில்லை, நிதர்சனமான உண்மை. ஆம், நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது, நாம் தான் அதை கவனிக்கவில்லை. அந்த ஆச்சரிய வங்கி கணக்கின் பெயர் காலம். ஒவ்வொரு நாள் காலையும் நாம் எழுந்திருக்கும் பொழுது வாழ்க்கையின் அதியுன்னத பரிசாக ₹86,400 நமக்கு வழங்கப்படுகிறது. இரவு தூங்க போகும் போது நாம் மிச்சம் வைக்கும் நேரம் நமக்காக சேமித்து வைக்கப்படுவதில்லை. அன்றைய பொழுது நாம் வாழாத வினாடிகள் தொலைந்ததுதான், நேற்றைய பொழுது போனதுதான். ஒவ்வொரு நாள் காலையிலும் புத்தம் புதிதாக நம் கணக்கில் ₹86,400. எச்சரிக்கையே இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் வங்கி உங்கள் கணக்கை முடக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உண்மையில் ₹86,400 என்பது அதற்கு சமமான அல்லது அதற்கு மேலான பணத்தை விடவும் மதிப்பு வாய்ந்தவர்கள் அல்லவா? இதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நாம் கொண்டாடி கழிக்க மாட்டோமா? வாழ்க்கை என்பது ஒரு மொழிதான். அதை மகிழ்ச்சியுடனும் உறவுகளுடனும் மனிதநேயத்துடனும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி என்ன மெசேஜ் வந்து போட்டுக்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா, ரொம்ப 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 உன்னதமான, மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இந்த ₹86,400 அப்படிங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிசமான விஷயம். இந்த ₹86,400 அப்படிங்கிறது ஒரு இப்போ லோக்கல் ட்ரெயின், சென்னையில் லோக்கல் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயின் வந்து 2 வினாடி நிற்கும். அவர் நின்று இறங்குறதுக்குள்ள நிறைய பேர் இறங்குவாங்க, நிறைய பேர் ஏறுவாங்க, சில பேர் ஏறலாமா வேண்டாமல் யோசிப்பாங்க, சில பேர் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிட்டு போக இடத்துக்கு போக முடியாமல், அலுவலகத்துக்கு போக முடியாமல் 2 வினாடியில் வாழ்க்கையே மாறும். அதே நேரத்தில் அந்த ட்ரெயினை பிடிச்சி போனவன் போய் சேர இடத்துக்கு போய் கரெக்டாக போய் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ணுமோ அதை அச்சீவ் பண்ணிடுவான். அந்த 2 வினாடியில் வாழ்க்கையே மாறும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் இது. நீங்கள் எப்போயெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போயெல்லாம் வருத்தப்படாதீங்க. இந்த 86,400 நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. இன்னைக்கு காலைல அப்படி தான் நினச்சேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் என்னுடைய சக நண்பர்கள்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு விஷயமா நேச்சுரோபதி சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு போக நினைச்சு அப்போ நான் அங்கே வந்து போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த பக்கம் கோயிலுக்கு போக முடியாது, மனசில் ஃபீலிங்கு அது நிறைய இருந்தப்போ குருவெல்லாம் கூட இருப்பாரு, குரு வீட்டு இருக்க முடியாதுன்னு நேரத்தம்லாம் எல்லாமே வந்துச்சு. எனமெல்லாம் வரும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த கதை ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்து 86,400 கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு. 86,400 அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த இதில் நாம் ஏன் வந்து வருத்தத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சோடனே நெற்றியில் ஒரு சுருக்கமாக வந்த வருத்தம் அப்படியே போய் அப்படியே மனசு வந்து அமைதியாயிடுச்சு, தெளிவாயிடுச்சு. ஒவ்வொரு நொடியும் என் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருப்பது 86,400 மட்டும்தான். நீங்களும் இதே மாதிரி இந்த 86,400 நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இழந்துட்டாலும் அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க. எதையாவது ஒரு புதுசாக அச்சீவ் பண்ணிட்டாலும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதற்காக சோர்வு இல்லாமல் ஓடுவீங்க. இப்படி எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த 86,400 அப்படிங்கிறது உங்களுக்கு உதாரணமாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை வரும். இந்த நாளை நம்ம கொண்டாடணும்னு ஆசை வரும். அப்போ தூக்கம் வந்து தோணுச்சுன்னா ஓகே, இந்த நேரத்தில் வந்து இந்த வினாடி நம்ம தூங்கணும்னு நம்ம உடம்பு கேட்குது.
இந்த தூங்க வழி நேரம் நம்ம தொலைச்சோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தூக்கம் வராது, அதனால தலைவலி வரும், சரியான முறையில் வேலை செய்ய முடியாமல் போகும். இப்படி பலவிதமான உருளுபாதை வருவதற்காக அந்த உருளுபாதை சமாளிப்பதற்கு நம்ம நாடிகளை தொலைக்க வேண்டியது வரும், அதனால போய் தூங்கி தானே உங்களுக்கு தோணும். அப்போ ஓய்வு இருக்க வேண்டும்னாலும் ஓய்வு எடுக்க தோணும், வேலை செய்யணும்னாலும் வேலை செய்ய தோணும், சந்தோஷம் வந்து சந்தோஷமா இருக்க தோணும். எல்லாத்தையுமே வந்து இன்பமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு உபயோகப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த 86,400 வினாடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால எல்லாருமே தயவு செஞ்சு இந்த 86,400 வினாடிகள் மறக்காதீங்க. அந்த வினாடிகள் தான் உங்களுடைய பொக்கிசமான உங்களுடைய பணம். 24 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்ட 86,400 வினாடிகள் என்பது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகை. 86,400 ரூபாங்கிறது சாதாரணமான தொகை கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு மணிக்கு ஒரு நாள் செலவழிக்க முடியாது. இப்போதைய காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் காலகட்டமாக இருக்குதுங்க மதிப்பு குறையிறதுக்கு. அப்படியே வந்தாலும் இந்த 86,400ங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் தான். அப்போ குறையும் போது அவ்வளோ வேகமாக அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பான், நிறைய டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சுனாலும் கூட போவான். ஆனாலுமே இந்த 86,400 வினாடிகள் நீங்கள் எந்தளவுக்கு உபயோகமான வேலையும் உபயோகமான விஷயங்களும் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆளாக மாற முடியும். உபயோகமான செய்கிறீங்களோ செய்யலையோ போது உபயோகமான மனிதனாகவும் உபயோகமான மனதோடும் வாழ பழகிட்டீங்க அப்படிங்கிறது தான் நான் படித்த இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்வதற்கு விருப்பப்பட்டு வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம். இவர்கிட்டிருந்தே இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் வருது, அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா நான் நல்ல கருத்துக்களை தேடி தேடி படிப்பதை விட சில பேர் அனுப்பும்போது அதுக்கு கூடிய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துகிறப்போ எல்லாருடைய மொபைலுக்கு அந்த வாட்ஸ்அப்பு போய் சேராது. இப்படி வந்து போவோம், நல்ல மெசேஜ் வந்து அனுப்புவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.